தொற்று பாதித்திருப்பது கவலை அளிப்பதாக ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற கொரோனா மேலாண்மை சீராய்வுக் கூட்டத்தில் தமிழிசை வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் கொரோனா மேலாண்மை சீராய்வு கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைமைச் செயலர் அஸ்வினிகுமார், காவல்துறை டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணியா, அரசு செயலர் அசோக்குமார், வல்லவன் உதயகுமார், அருண், ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், தேசிய சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் ஸ்ரீராமலு, மாநில கோவிட் மேலாண்மை பொறுப்பு அதிகாரி ரமேஷ், உலக சுகாதார நிறுவன பிரதிநிதி சாயிரா பானு, ஜிப்மர் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி அதிகாரிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார், புதுச்சேரியில் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் மற்றும் மூன்றாவது அலையை எதிர்கொள்ள அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள், கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பூசி குறித்து படக்காட்சி மூலம் விளக்கமாக கூறினார். கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறுகையில், புதுச்சேரியில் 16 குழந்தைகள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கும் தகவல் கவலை அளிப்பதாகவும், ஒவ்வொரு நிமிடமும் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருந்து செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குழந்தைகள் கொரோனாவினால் பாதிக்கப்படுவது குறித்த முழுமையான தகவல்கள் அடங்கிய ஆய்வறிக்கையை அதிகாரிகள் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா கட்டுக்குள் இருந்தாலும் எந்த நேரத்திலும் மூன்றாவது அலை தாக்கலாம் என்ற எச்சரிக்கை உணர்வோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாா்.